வணக்கம் நண்பர்களே, இது என்னுடைய 220வது ஒளிவழி தொலைக்காட்சி பதிவு. யூடியூப்பில் ஆன்மீகன்ற தலைப்பில் இது பாகம் 8. என்னுடைய இதுக்கு முன்னால் நான் பதிவு பண்ண என்னுடைய ஒளிவழி காட்சிகள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் விவாதிக்க போகும் தலைப்பு அழகு. அழகு என்பது ஒவ்வொரு பார்வையில் வேறுபடும். ஒருவர் அழகு என்று சொல்வது மற்றவருக்கு அழகாக தெரியாது, இன்னொருவர் அசிங்கமாக இருக்கிறது, அருவறுப்பாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அழகிலேயே இரண்டு விதம் உண்டு. ஒன்று இயற்கை அழகு, இன்னொன்று செயற்கை அழகு. அதே மாதிரி அக அழகு, அக அழகுனா உள்ள அழகு, இன்னொன்று புற அழகு, வெளிப்புற தோற்றத்திற்கு தென்படுவது. அழகு அழகு அக அழகு என்பது மற்றவர்களுக்கு எவ்வாறு தெரியும்? ஒருவருடைய நடவடிக்கை அதில் தான் தெரியும். உடம்பு மனது சுத்தமாக இருக்கின்றவர்கள், நல்ல எண்ணம் இருக்கின்றவர்கள் அகத்திலே அழகாக இருப்பார்கள். அது அவர்களோடு பழகுபவர்களுக்கு அவர்களுடைய பழக்கத்தில் கண்டுபிடித்து விடலாம். இவருக்கு அக அழகு நன்றாக இருக்கின்றது என்பது. இன்னொன்று நான் சொன்னது புற அழகு, வெளிப்புற தோற்றத்திற்கு தென்படுவது. நிறைய பேர் இந்த புற அழகில் தான் இது பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய காசை விரயம் பண்ணுறாங்க. புற அழகு வந்து நிறைய பேர் தோல் வந்து வெள்ளையாக இருக்கணும், கருப்பாக இருந்தால் அது அசிங்கம், அருவறுக்கத்தக்கது. இதெல்லாம் இந்த கம்பெனிங்க மக்களுடைய மனதோடு விளையாடுறது. இது எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோடு இருந்தால் தான் அழகு, வெள்ளத்தோடு இல்லாத கருப்பாக இருக்கிறதா நீங்கள் இந்த க்ரீமை போடுங்க, இந்த க்ரீமை போட்டுட்டு வந்தீங்கன்னா நாளைய வாரத்தில் நீங்கள் அப்படியே தோல் வந்து வெள்ளையாயிடும். இதெல்லாம் தவறான இது. தோலுக்கு நிறம் எப்படி வருகிறது? இந்த பிக்மெண்ட்ஸுன்னுவாங்க. இந்த பிக்மெண்ட்ஸு மாற்ற முடியாது. தோலை உரித்தாலும் திருப்பி புதுசாக தோல் வரும்போது அந்த பழைய நிறம்தான் வரும். நிறைய பேர் போகிறாங்க, தோலை வந்து இந்த லேசர் இது வச்சு பிச்சு எடுக்கிறாங்க, பர்ன் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா திருப்பி பழைய தோல் வரும்போது, ஒரிஜினல் இது தோல் வரும்போது உருவாகும்போது பழைய நிறம்தான் வரும். தோற்றத்தை மாற்ற முடியாது. இந்த சினிமா ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா வர ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் நல்லா மேக்கப் போட்டுட்டு வருவாங்க. அதுவும் எந்த உடலில் எந்த பாகம் நல்லா தெரியுது அதுக்கு மட்டும் மேக்கப் போடுவாங்க, மற்ற பாகத்துக்கெல்லாம் மேக்கப் போடுறது. ஏன்னா அதெல்லாம் வெட்டி செலவு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்க கூட அந்த சினிமாவில் எப்படி வராங்களோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அதே மாதிரி ஆடை உடுத்துகின்றது, அதே மாதிரி இந்த அழகு சாதனங்கள் உபயோகப்படுத்துவது. அழகு சாதனங்கள் உபயோகப்படுத்துறதுல இன்னொரு இது வர இருக்குது. நிறைய வந்து இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸு, இந்த காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லாமல் அழகு சாதனங்கள் கெமிக்கல்ஸு. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி உடம்பு கெட்டு போயிடும். இது நிறைய பேருக்கு தெரியல. சுருக்கம், தோலில் சுருக்கம் வராத போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கெடுதல். உங்களுக்கு தெரியுமா, இது பிரபல ஆங்கில பாடகர், உலகளவில் பிரசித்தி பெற்றவர் மைக்கேல் ஜாக்சன் வந்தார். அவர் எவ்வளோ சம்பாதிச்சார். அவர் ஆனால் அவருடைய தோல் வந்து நிறம் வந்து கருப்பு, அதை ரொம்ப வெறுத்தார் அவர். அதுக்காக என்ன பண்ணார், இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் ஓவராக போட்டு அதனாலே இறந்து போயிட்டார். ஓவராக போட்டு இறந்து போயிட்டார். எதுக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கணும்? நல்லா சம்பாதிச்சார், நல்லா பாடுவார், நல்லா நடனம் ஆடுவார். அவருக்கு உலக அளவில் ரசிகர்கள் ரசிகைகள் நிறைய பேர் இருந்தாங்க.
அதெல்லாம் அவருக்கு தெரில. ஐயோ தோடு கருப்பாக இருக்கு, தோடு கருப்பாக இருக்குது, அதுமாரி ஒரு தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் இந்த கம்பெனிங்க உண்டு பண்ணுறது. இந்த தாழ்வு மனப்பான்மை நான் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கிடுறார்கள். இது அதே மாதிரி இந்த பியூட்டி பேஜண்ட்டுன்னு இது பண்ணுவாங்க. உலகத்திலே அழகான பொண்ணுங்க, பிரபஞ்சத்திலே அழகான பொண்ணுங்க அப்படின்னு வேணும்னு என்ன பண்ணுவாங்க, கருப்பு தோடு இருக்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க, அந்த கருப்பு பொண்ணை வச்சு அவங்க அந்த கருப்பு பொண்ணு எந்த நாட்டில் பிறந்ததோ அந்த நாட்டில் வந்து இவங்களுடைய அழகு சாதனங்களெல்லாம் விளம்பரப்படுத்துவார்கள். அதான் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறது. விளம்பரப்படுத்துவார்கள் இந்த கருப்பு பொண்ணுக்கு இந்த மாதிரி அழகு சாதனங்களை போட்டு, இப்போ பாருங்கள் இன்னும் அழகாகிட்டாங்க, நீங்களே இதை மாதிரி பண்ணிங்கன்னா அழகாகிடுவாங்க அப்படின்னு. இந்த அழகு சாதனங்கள் இது பார்த்திங்கன்னா உலக அளவில் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அநியாயமாக இருக்கும். அதையெல்லாம் குப்பை, யூஸே பண்ணக்கூடாது, கூவத்தில் தூக்கி போடணும். இந்த அழகு சாதனங்கள் நான் சொன்னேன், அழகு சாதனங்கள் தண்ட செலவு, விரைய செலவு, இன்னொன்று வந்து உடலை கெடுக்கும். அழகு என்பது இயற்கையாக வர வேண்டும், செயற்கையாக வருவது அழகு அழகே இல்லை. இயற்கை அழகு தான் நல்லது, இயற்கை அழகு தான் நிலைத்து நிற்பது. செயற்கை அழகு நீங்கள் அந்த அழகு சாதனங்கள் போட்டது இந்த மேக்கப்பை கலைச்சிட்டிங்கன்னா போயிடும் அவ்வளோதான். இந்த சினிமாவில் வராங்கள ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் அவங்கள நேரில் மேக்கப் இல்லாத பார்த்தீங்கன்னா நீங்கள் மயக்கம் போட்டு ஊந்துறீங்க, பேய் மாதிரி இருப்பாங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியும், ஏன்னா மேக்கப் இல்லாத பார்க்குறது இல்லை. அவங்க போஸ் கொடுக்கறது, சினிமாவில் வர்றது, ஃபோட்டோ இது கொடுக்கறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மேக்கப் அழகு சாதனங்களை உபயோகப்படுத்தி நல்லா ட்ரெஸ்அப் பண்ணின்னு வந்து நகையை போட்டுனா, அதுவும் இப்போ பொம்பளைங்க லேடிஸு கடைங்களுக்கு விளம்பர மாடலாக வராங்க. அதனால் கடைக்கு நல்லா வியாபாரம் ஆகின்றது, அதுக்காக அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. ஆகவே நான் சொன்ன மாதிரி அக அழகு என்பது மிக முக்கியம். எல்லோரும் அக அழகை அழகை பற்றி கவலைப்படுங்கள். நான் கவலைப்படுவது அக அழகை நன்றாக வைத்துக் கொடுங்கள். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள். இதுதான் அக அழகு. புற அழகை பற்றி அவ்வளோ தோற்றத்தை பற்றி அவ்வளோ கவலைப்பட வேணாம். நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் போதும், நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் போதும். மற்றவங்க பார்வையில் நம்ம பெரிய இதாக இருக்கணும், பெரிய சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கணும், சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. பணத்தையும் விரயம் பண்ணாதது தெரிந்ததும். ஆகவே அகத்தை தூய்மையாக வைத்து கொண்டுகள். இயற்கை அழகு வந்து உங்களுக்கு இருந்தால் நல்லது. இயற்கையாக அழகு இருந்தால் அது எல்லாருக்கும் வராது, அது வேறுபடும். சிலர் வந்து இயற்கையிலேயே பார்க்குறதுக்கு தோற்றம்னா நல்லாயிருக்கும், சிலருக்கு அது மாதிரி இருக்காது, பலருக்கு அது மாதிரி இருக்காது. சிலருக்கு தான் அந்த இயற்கையாக வெளி தோற்றம் என்பது நன்றாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம், நம்மளுக்கு இருக்கிறது இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வரவே கூடாது. இது வந்து இந்த கம்பெனிங்க பண்ணுற இது. இந்த தாழ்வு மனப்பான்மை வர வேண்டும் என்பதற்காக நிறைய விளம்பரங்களை போட்டு உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகின்றார்கள். அந்த உருவாக்குறதால் அவங்களுக்கு என்ன பலன், அவங்களுடைய அழகு சாதனங்கள் நல்லா விற்கிறது, ஆடை அலங்காரங்கள் நல்லா விற்கிறது, அதுக்காக பண்ணுறாங்க தெரிந்ததா. ஸோ நீங்கள் தெளிவாக இருந்தால் இந்த விளம்பரத்தால் உங்கள் மனது மாறிவிடாது. மனது வந்து தெளிவாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பியூட்டி இஸ் ஸ்கின் டீப்பு. ஸ்கின்னு தோல் எவ்வளோ டெப்த் இருக்கும், எவ்வளோ ஆழம் இருக்கும், சில மில்லி மீட்டர் தான் இந்த வெளித்தோல். அதுக்காக ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இந்த வெளித்தோட்டத்திற்காக செலவு பண்ணாதீங்க, தெரிந்ததான். சரி, இன்றைக்கு இந்த விவாதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்து மற்றொரு நல்ல தலைப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் பேர் கடவுள். இப்போ நான் போட்டுட்ருக்க தலைப்பு வந்து ஆன்மீகம். இது பாகம் 8.
உங்களுக்கு இந்த சேனலில் இது எப்படி இன்னும் நல்ல உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒளி ஒளி காட்சி எப்படி போடுகின்றது என்பது உங்களுக்கு இன்றும் சில சஜஷன் வாங்க, அது இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.